நாட்களாக மருத்துவ இடஒதுக்கீடு குறித்து ஒரு பரபரப்பான நீதிமன்ற வழக்குகள், அதை ஒட்டி பாரதிய ஜனதா கட்சி எடுத்த நடவடிக்கைகள், அதை ஒட்டி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக ஆஜராகி வாதாடிய வில்சன், இதெல்லாம் வந்து கடந்த இரண்டு நாட்களாக ஊடகங்களில் பரபரப்பாக பேசப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சி செய்த அப்பட்டமான துரோகம் தமிழ் மக்களுக்கு, இந்தியாவில் வாழக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு செய்திருக்கக்கூடிய அப்பட்டமான துரோகத்தை நாம் வந்து கடுமையான கண்டனத்தை தெரிவிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த நேரத்தில் நாம் வந்து இடஒதுக்கீடு குறித்து ஏராளமான விவாதங்கள் முகநூல்களில் பல தரப்பட்ட மக்கள் மத்தியில் பேசப்படுகிறது. நம்ம நேரடியாக விவாதத்திற்குள்ளே நுழைஞ்சிடலாம். நான் இடஒதுக்கீடு குறித்த வரலாறு குறித்து ஏராளமான குறிப்புகள் வந்து என் கையில் இருக்கிறது. இதை வந்து நான் முடிந்த வரைக்கும், அதாவது 45 நிமிடங்களுக்குள்ளாக இதை நிறுத்துவதற்கு நான் முயற்சிக்கிறேன். 45 நிமிஷம் அதிகபட்சம், அதுக்கு மேலே கொஞ்சம் முன்ன பின்ன போனாலும் நண்பர்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு மிகப்பெரிய வரலாறை வந்து நாம் தமிழ் மக்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது, இன்றைக்கு காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது என்பதை நான் நண்பர்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரியணும். இந்தியாவில் சிந்து சமவெளி நாகரிகமாக இருந்தாலும் சரி, கீழடி நாகரிகமாக இருந்தாலும் சரி, ஒரு 5000 ஆண்டு கால எழுதப்பட்ட வரலாறு என்பது இந்திய மண்ணிலே இருக்கிறது, இந்த மண்ணிலே இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு வரலாற்றில் நீங்கள் இதுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது என்னென்னா ஜாதி இருந்ததா அப்படிங்கிற ஒரு ஆய்வுகள்லாம் பெருமளவுக்கு நடந்திருக்கு. சிந்து சமவெளி நாகரிகத்தை ஆய்வு செய்த பல்வேறு அறிஞர்கள், குறிப்பாக ஐராவதம் மகாதேவன் மிகப்பெரிய அறிஞர். அவர் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் திராவிட நாகரிகம் என நிறுவினார். கீழடியில் செய்யப்பட்ட ஆய்வுகளும் கூட ஜாதி இருந்ததற்கான, அல்ல மதம் இருந்ததற்கான, வழிபாட்டு முறைகள் இருந்ததற்கான எந்த அடையாளமும் கைப்பற்றப்படவில்லை. ஒரே ஒரு அடையாளம் மட்டும்தான் கைப்பற்றினாங்க. அதில் வந்து அன்னைக்கு கீழடி ஆய்வுக்குள்ளே ஒரு ஆள் வந்து நான் அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி எழுதி வச்ச ஒரு ஆய்வு மட்டும்தான் கைப்பற்றப்பட்டது. அந்த ஆய்வு கூட இப்போ இன்னைக்கு கூட அந்த ஆள் வந்து ஏதோ பேசிட்டு போனதாக சொன்னாங்க. என்னுடைய ரொம்ப முன்னோர்களாக இருப்பான் போல, அந்த காலத்திலேருந்து புலம்பிக்கிட்டுறானுங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு ஜாதி மதம் சார்ந்த எந்த விதமான ஒரு அடையாளங்களும் கைப்பற்றப்படவில்லை. திராவிட நாகரிகம்தான் சிந்து சமவெளி நாகரிகம் என்று ஐராவதம் மகாதேவன் நிறுவினார். ஜாதி அங்கு இருந்ததற்கான கூறுகள் கிடையாது. அப்போ ஜாதி இந்தியாவில் எப்பொழுது உருவாகிறது அப்படின்னு சொன்னால், வேதகால நாகரிகங்கள் வந்ததுக்கு பின்னாடி இங்கு கங்கை யமுனை நதிக்கரைகளில் ஜாதி, அதுக்கு முன்னாடி இங்கே தொழில் ரீதியாக பிரிவினைகள் இருந்தது. ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய தொழிலை வைத்து பிரிவினை இருந்ததே ஒழிய ஜாதி அடிப்படையில் பிரிவினைகள் இல்லை. அப்போ வரலாற்றில் முதல் முறையாக ஜாதி எங்கு நிலை கொள்கிறது அப்படின்னு சொல்லி ஏராளமான ஆய்வுகள் இருக்கிறது. அதில் பெரும்பான்மையானோர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆய்வாக ஒரு விஷயம் வெளிப்படுகிறது, அதுதான் சிந்து கங்கை யமுனை நதிக்கரைகளில் ஜாதி முதல் நிலை கொண்டது அப்படிங்கிற ஒரு குறிப்புகள் இருக்கிறது. அது குறித்து ஏராளமாக நம்ம படிக்கலாம். அப்போ ஜாதிகள் என்பது தொழிலை அடிப்படையாக கொண்டிருந்த மக்களை ஜாதிகளாக பிரித்தது, நீங்கள் வந்து வரலாற்றில் நம்ம படித்து பார்த்தோம்னு சொன்னால், அது வேதகால நாகரிகங்களில் இருந்து வைதீகம் வந்து பார்ப்பனர்கள் வந்து அதுக்கு பின்னாடி தான் அது ஜாதியாக பரிணமிக்கிறது. ஆக இந்த மாதிரியான ஒரு முறை என்பது உருவாகிறது. அப்போ என்ன அடுக்கு உருவாக்கப்படுகிறது? பார்ப்பனர், சத்திரியர், வைசியர், சூத்திரர், பஞ்சமர் அப்படிங்கிற அடிப்படையில் ஜாதிய அடுக்கு என்பது உருவாக்கப்படுகிறது. அவனுக்கு ரொம்ப தெளிவாக ஒரு வேலையை செஞ்சானுங்க. அதாவது என்னென்னா, பார்ப்பனர்களுக்கு கீழே எல்லோரும் தாழ்ந்தவர்கள் என்று அவர்கள் தீர்மானிக்கவில்லை. ஏன்னா அவன் ரொம்ப நுட்பத்தோடு ஒருத்தனுக்குள்ள ஒருத்தன் அடிபட்டு சாகணுங்கிறதுக்காகவே ஸ்டெப்பை லேயர் அடுக்கு முறையை உருவாக்குகிறான். 4 layer 5 layer உருவாக்குறான். அந்த உருவாக்கிட்டு நீங்கள் பார்ப்பனர்களுக்கு எதிரான மற்ற அனைவருமே ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு அவன் சொல்லியிருந்தான்னா, இந்நேரம் சங்கு ஊதி எந்த காலத்திலே போய் சேர்ந்துருப்பான். ஆனால் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னால், அவன் ரொம்ப தெளிவாக பிரிவினையை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே லேயர் முறையை கொண்டாடுறான். அதில் வந்து பார்ப்பனர், சத்திரியர், வைசியர், சூத்திரர், பஞ்சமர் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை உருவாக்கப்படுகிறது. அப்போ இந்த உருவாக்கத்திற்கான முறைகளில் பார்த்தோம்னா, இப்போ கூட நண்பர்கள் பல பேர் சொல்கிறாங்க, பிராமணர் என்று கூப்பிடுவதா பார்ப்பனர் என்று கூப்பிடுவதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிராமணர் என்று சொல்வது ஏற்றுக்கொள்ளத்தக்க அல்ல.
ஏன் ஏற்கத்தக்கதல்லன்னு நான் சொல்றேன்னு சொன்னா, பிராமணர் அப்படின்னு சொன்னா பிரம்மத்திலிருந்து, பிராமணத்திலிருந்து, பிரம்மாவிலிருந்து உருவானவர் அப்படின்னு நீங்க பிராமணர் என்ற சொல்லை நாம் ஏற்றுக்கொண்டால், நான் சத்திரியர், நான் சூத்திரன், நாம் பஞ்சமன் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டதாக ஆகிவிடும். எனவேதான் தந்தை பெரியார் பார்ப்பனர் என்ற சொல்லை பயன்படுத்தினார். பார்ப்பனர் என்ற சொல்லும் கூட இழிவான சொல் அல்ல. அதை ஏன் அவங்க இழிவா நினைக்கிறாங்கன்னு தான் நமக்கும் தெரியல. பார்ப்பு அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொன்னா, இளமை அப்படின்னு பொருள். பார்ப்பு என்ற சொல்லுக்கு இளமை என்று பொருள். அப்ப அந்த இளமை அப்படிங்கிற, அதனாலதான் நம்ம கூட நம்ம பிள்ளைங்களை குழந்தைன்னு சொல்லுவோம், வாப்பிள்ளைன்னு சொல்லுவோம், இந்த மாதிரியான சிறு குழந்தைகளை. ஆனா இவங்க மட்டும் தனியா பாப்பான்னு சொல்லுவாங்க, ஓடி விளையாடு பாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. பாப்பானா என்ன? சின்ன குழந்தை, சிறுவர், இளமையானவர் அப்படின்னு அர்த்தத்துல சொல்றாங்க. ஆக பார்ப்பு அப்படிங்கிறது என்னன்னா, தொழில் நிமித்தம் உருவான ஒரு பெயர். என்ன பார்ப்பார் அவர்? நியமம் பார்ப்பார், நியமம் பார்ப்பார், நிமித்திகம் பார்ப்பார், அதனால அவர் பார்ப்பார் அப்படிங்கிற பெயர் என்பது உருவாக்கப்படுகிறது. அதாவது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை கணிக்கக்கூடியவர் அப்படிங்கிறதுனால அவர் இளமை பார்ப்பு. அப்ப அதுக்கு முன்னாடி அதை செய்தவர்கள் யாரு அப்படின்னு சொன்னா, வரலாறு எதுவாக இருக்கிறது என்று சொன்னால், அதை பறையர்கள் செய்தார்கள் அப்படின்னு சொல்லிதான் வரலாறு இருக்கு. பறையர்கள் தான் இன்னைக்கு பல்வேறு கோவில்களில், தென் மாவட்ட கோவில்களில் பூசாரிகளாக, கிராம கோவில் பூசாரிகளாக பறையர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இருப்பதை நாம் இன்றைக்கும் பார்க்க முடியும். அதாவது அவங்க பேரில் தான் பறை பிளஸ் ஐயர், அவர் தான் ஐயர். பறை பறை ஐயர்னா சொல்றவர் அவர் தான். இவர்கள் வந்ததுக்கு பின்னாடி அவர்களை தாழ்வாக நினைத்த காரணத்தினால்தான் பார்ப்பானுக்கு மூப்பு பறையர், கேப்பார் இல்லாமல் கீழ்ச்சாதியானார் அப்படிங்கிற வழக்கே உருவானது. ஆக பார்ப்பு என்பது இளமை அப்படிங்கிறது தான் பொருள். பார்ப்பனர் என்று சொல்வது தான் பொருத்தமாக இருக்கும். வரலாற்றில் இந்த மாதிரியான காலங்களில் மிகப்பெரிய அளவிற்கு அடிமைப்படுத்தப்பட்டு மன்னராட்சி காலங்களில் மக்கள் இருந்த பொழுது, இவர்கள் மன்னர்களை எல்லாம் நக்கி பொழைச்சி வாழ்ந்த காலத்தில் என்ன நடந்தது, அதுக்கு பின்னாடி தான் மிகப்பெரிய அளவுக்கு நீங்க அந்த வரலாறுக்குள்ள போன எந்த மன்னன் காலத்துல இடஒதுக்கீடு கிடையாது, ஒரு கழுதையும் கிடையாது. மன்னன் என்றாலே மக்களை அடக்கி ஆண்டவன், அவ்வளவுதான். பேரரசன் என்றால் பெரிய ரவுடி கூட்டத்தை வைத்து ஆண்டவன். சிற்றரசன் என்றால் சின்ன ரவுடி கூட்டத்தை வைத்து ஆண்டவன், மக்களை அடக்கியவன். மன்னன் என்றாலே ஒரே அர்த்தம், அதுல எந்த சாதி, மதம், மண்ணு, மண்ணாங்கட்டிலாம் கிடையவே கிடையாது. மன்னன் என்றாலே மக்களை அடக்கியவன் என்று பொருள். அந்த காலத்தில் இடஒதுக்கீடு கிடையாது. அவர் காலம் வசந்த காலம், இவர் காலத்தில் இந்த காலம், ஒரு மண்ணு காலம் கிடையாது. ஆக எல்லா மக்களும் அடிமைப்படுத்தப்பட்டு, ரவுடிப்படைகளால் அடிமைப்படுத்தப்பட்டு அடக்கப்பட்டதான் இருந்தார்கள். இந்த காலத்தில் தான் முதல் முறையாக இந்தியாவில் 1827 ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி யார், ஜோதிராவ் பூலே, ஜோதிபா கோவிந்தராவ் பூலே அவர் பிறக்கிறார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் பிறக்கிறார். 1827 ஏப்ரல் 11, அவர் ஒரு பேக்வேர்டு. அதுக்கு பின்னாடி அவர் 1890 நவம்பர் 28ஆம் தேதி பூனே நகரத்தில் இறந்து போகிறார். 63 ஆண்டுகள் வாழ்ந்தவர் யாரு? பூலே. அந்த பூலே தான் முதல் முறையாக இடஒதுக்கீட்டுக்கான குரலை இந்திய மண்ணில் முதல் முதல் எழுப்பியவர் மகாத்மா ஜோதிபா பூலே. அவர் தான் எழுப்புகிறார், அவர் தான் எழுப்பி போராட்டத்தை நடத்துகிறார். அப்ப அவர் தான் என்ன செய்யறாருன்னு சொன்னா, தல் என்ற வார்த்தை, இப்ப தலித் என்ற வார்த்தையை சொல்றாங்களே, அது ஜோதிராவ் பூலே தான் முதல் முதல் பயன்படுத்திய வார்த்தை. அந்த ஜோதிராவ் பூலே பயன்படுத்திய தல் அப்படிங்கிற சமஸ்கிருத சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, உடைக்கப்பட்ட, நொறுக்கப்பட்ட, சிதைக்கப்பட்ட, அடக்கப்பட்ட அப்படிங்கிறது தான் என்னது அந்த தல் என்ற சமஸ்கிருத வார்த்தைக்கு பொருள். அதுல இருந்து தலித் என்ற வார்த்தையை அவர் தான் உருவாக்குகிறார். தலித் என்றால் அடக்குதலில் இருந்து மீறுபவன் என்று பொருள், உடைக்கப்பட்டதில் இருந்து மீறுபவன் என்று பொருள். அவனை அந்த மாதிரியாக, அதாவது என்னன்னா, பார்ப்பனியத்தை, அதிகாரத்தை, அடிமைத்தனத்தை மறுதளிப்பவன் என்று பொருள். அவன் ஏன் தலித்தானான்? மறுதளித்தான். அதனாலதான் அவன் என்ன செஞ்சான், மறுதளித்து என்று வரலாற்றில் குறிப்பிடப்படுகிறது. ஆக இந்த மாதிரி, இந்த மாதிரி ஜோதிபா பூலே அவர்களால் தலித் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. அவர் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய தலைவராக இருந்தார். அவருடைய அவரை ஜோதிபா பூலேவை அண்ணல் அம்பேத்கர் என்ன செய்கிறார், உள்வாங்குகிறார். அதனாலதான் அந்த தலித் என்ற சொல் பல்வேறு தலங்களிலும் பயன்படுத்தக்கூடிய சொல்லாக, ஒடுக்கப்பட்ட மக்களை குறிக்கக்கூடிய சொல்லாக. ஆனால் அது தலித் என்பது தாழ்த்தப்பட்ட மக்களை குறிக்கும் சொல்லாக முதலில் அறியப்படவில்லை. அது பிற்படுத்தப்பட்ட மக்களை, பார்ப்பனியத்துக்கு கீழே இருந்த எல்லாரையுமே தலித் என்றுதான் எனக்கு என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க.
அப்படிங்கிறத நம்ம வரலாற்றில் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த ஜோதிராவ் புலே அவர்கள் நடத்திய போராட்டத்திற்கு பின்னாடிதான் கோலாப்பூர் மன்னர், அதாவது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய கோலாப்பூர் மன்னர் சாகு சத்ரபதி அப்படிங்கிறவங்க தான் 1902 ஜூலை மாதம் 20ஆம் தேதி, நீங்கள் எழுதி குறித்து வச்சுக்கோங்க, 1902 ஜூலை மாதம் 26ஆம் தேதி பிற்படுத்தப்பட்டவருக்கு 50% ஒதுக்கீட்டை முதல் இந்தியாவில் இடஒதுக்கீடு அமல்படுத்தப்பட்டது. ஜோதிராவ் பூலே நடத்திய போராட்டத்தின் விளைவாக 1902 ஜூலை மாதம் 26ஆம் தேதி கோலாப்பூர் மன்னன் சாகு சத்ரபதியால் என்ன செய்யப்பட்டது, அமல்படுத்தப்பட்டது. அதான் முதல் இடஒதுக்கீடு, வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டுள்ள முதல் இடஒதுக்கீடு. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் கர்நாடகத்தில் மைசூர் மகாராஜா, அங்கே இடஒதுக்கீடுக்கு எதிரான போராட்டங்கள் நடக்கிறது. அந்த கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய மைசூர் மகாராஜா அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கமிஷன் அமைக்கிறார். அந்த கமிஷன் வந்து அதுதான் வரலாற்றில் இடஒதுக்கீட்டுக்காக அமைக்கப்பட்ட இந்திய வரலாற்றில் முதல் கமிஷன் இது. அது வந்து மைசூர் மகாராஜா அமைத்த கமிஷன் தான் முதல் கமிஷன். பார்ப்பனர் அல்லாத அனைவரும் பிற்படுத்தப்பட்டவர்கள் சொல்லி அந்த அறிக்கை, அந்த கமிஷன் வந்து ஒரு அறிக்கை கொடுத்தது. அந்த அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 1921. அந்த 21ல் தான் கர்நாடகத்தில் மைசூர் மகாராஜா காலத்தில் இடஒதுக்கீடு என்ன செஞ்சது, அவங்களுக்கு வந்தது என்பது ஒரு வரலாறு. அதற்கடுத்து நீங்கள் பம்பாயில் 1925 அங்கே வந்து என்ன பண்ணாங்கன்னா, பம்பாய் மாகாணம் அங்கே என்ன பண்ணாங்கன்னா 1925 பார்ப்பனர்கள், பிரபுக்கள், மார்வாரிகள், பனியாக்கள், பார்சிகள் தவிர மற்ற எல்லோரும் பிற்படுத்தப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி பம்பாயில் 1925 ஸ்டார் டே கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி நியமிக்கப்படுகிறது. அந்த ஸ்டார் டே கமிட்டி நியமித்த கமிட்டி தான் இந்த அறிக்கையை என்ன செய்கிறது, கொடுக்கிறது. 1925 அப்படி ஒரு அறிக்கை கொடுக்கப்படுகிறது ஸ்டார் டே கொடுத்த கமிட்டி அடிப்படையில். இதில் கூட மார்வாரின்னு ரொம்ப தெளிவாக அந்த அறிக்கையில் இருக்கு. மார்வாடின்னு நம்ம சொல்கிறோம், நம்ம வந்து தமிழுக்கு ஏற்ற மாதிரி மார்வாடின்னு பயன்படுத்திக்கிட்டோம். ஏன்னா மார்வாடி அப்படிங்கிற சொல் என்னென்னா வாடி அப்படின்னா சந்தைன்னு அர்த்தம். நீங்கள் வந்து இவர்கள் வியாபாரிகளாக இருந்ததுனால ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வாழ்ந்த மார்வார் என்ற பகுதியை சேர்ந்தவர்கள் என்பதனால அவர்களுக்கு மார்வாரி அப்படின்னு பேர். ஆனால் அவர்கள் இங்கே வந்து சந்தை சார்ந்த வியாபாரம் சார்ந்தவர்களாக இருந்ததுனால தான் நம்ம அதாவது வாடின்னு சொன்னோம். இன்றைக்கி நம்ம வாடிப்பட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா வாடி வாடிங்கிற ஊர் இருக்கும். வாடினா சந்தை, இன்றைக்கி வாடி வாசல் எல்லாம் கூடக்கூடிய இடம், அதனால தான் ஜல்லிக்கட்டுக்கு வாடி வாசல்னு பேர் வச்சுருப்பாங்க. ஆக மார்வாடின்னு நம்மளும் வாரின்னு சொல்லாமல் வாடின்னு சொன்னான். இது பம்பாயில் 1925 உருவாக்கப்பட்ட ஸ்டார் டே கமிட்டி அந்த பரிந்துரையை என்ன செஞ்சது, அதாவது என்னென்னா பார்ப்பனர், பிரபுக்கள், மார்வாரி, பனியா, பார்சி தவிர மற்ற அனைவர்களும் யார், மற்ற அனைவர்களும் பேக்வேர்டு அப்படின்னு கொடுத்தாங்க. அதே போல் கேரளாவோட திருவிதாங்கூர் சமஸ்தானம், கேரள திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் 1936 ஜூன் மாதம் 14ஆம் தேதி இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படுகிறது. அதே போல் கொச்சி சமஸ்தானத்தில் 1951 தலித்துகள் ஷெட்யூல்டு காஸ்ட் அப்படின்னு உருவாக்கி 10% அமலாக்கப்படுகிறது, பேக்வேர்டுக்கு 30% அமலாக்கப்படுகிறது. இது கொச்சி சமஸ்தானத்தில். இதெல்லாம் 51ங்கிறதெல்லாம் ரொம்ப லேட்டு. இந்த காலத்தில் 1957 இஎம்எஸ் நம்பூதிரிபாடி தலைமையில் கேரளாவில் ஒரு அரசாங்கம் உருவாகிறது. அந்த உருவான அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா ஒரு நிர்வாக சீர்திருத்த கமிஷனை 1957 கேரளாவில் உருவாக்குறாங்க. இது நான் தமிழ்நாட்டுக்கு வெளியே நடந்ததை சொல்கிறேன், தமிழ்நாட்டுக்கு அடுத்து வாரேன். ஒரு கமிஷனை உருவாக்குறாங்க. 1967 இஎம்எஸ் கவர்மெண்ட், இஎம்எஸ் நம்பூதிரிபாடு தலைமையில் அமைந்த கவர்மெண்ட் என்ன செய்கிறாங்கன்னா நெட்டூர் தாமோதரன் கமிஷன் அப்படின்னு ஒரு கமிஷனை உருவாக்குறாங்க. இந்த இடஒதுக்கீடு செய்து ஆய்வு சொல்ல அந்த கமிஷன் என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்னா பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இதற்கு எதிராக கேரள மாநிலம் முழுவதும் பெரிய போராட்டங்கள் நடக்கிறது. எனவே நெட்டூர் தாமோதரன் இஎம்எஸ் சர்க்கார் கொடுக்கப்பட்ட நெட்டூர் தாமோதரன் அறிக்கை நிராகரிக்கப்படுகிறது, அது வேணான்னு தூக்கி தூர போட்டிருந்தாங்க. ஆக இப்படி 57 அங்கே ஒன்று நடந்திருக்கு. இந்த பின்னணியில் தான் தமிழ்நாட்டில் என்ன செய்து திராவிட இயக்கத்தினுடைய மூலவர்கள் டாக்டர் நாயர், தியாகராயர், இன்னைக்கு தியாகராஜ நகர்னு நம்ம பேர் வச்சிருக்கிறோம், அந்த தியாகராயர் இவர்கள்லாம் சேர்ந்து 1912 கல்வி வேளையில் சலுகை வேண்டும் என்ற கோரிக்கையை முதலில் முன்வைக்கிறார்கள்.
யார் வச்சது? திராவிட இயக்கத்தினுடைய மூலவர்களாக இருந்த டாக்டர் நாயரும் தியாகராஜரும் தான் வைக்கிறாங்க. இந்த காலத்தில் காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய வாவுசி, பெரியார், திருவிக்கா, சிங்காரவேலர், சக்கர செட்டியார், வரதராஜன் நாயுடு இவங்கெல்லாம் காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருக்காங்க. காங்கிரஸ் கட்சிக்குள்ள என்ன செய்கிறாங்கன்னா, இவர்களெல்லாம் சேர்ந்து அதை வந்து கோரிக்கையை வைக்கிறாங்க அவங்ககிட்ட. அந்த கோரிக்கையை வந்து பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கையை காங்கிரஸ் அமைப்பிற்குள் வாவுசி, பெரியார், திருவிக்கா, சிங்காரவேலர், சக்கர செட்டியார், வரதராஜன் நாயுடு எல்லாரும் சேர்ந்து கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ் அந்த கோரிக்கையை நிராகரிக்கிறது, முடியாதுன்னு சொல்கிறாங்க. இந்த சூழலில் தான் என்ன நடக்குதுன்னு சொன்னால், நீங்கள் வந்து ரெண்டு கமிஷன், வரலாற்றில் முக்கியமான ரெண்டு கமிஷன், அது வெள்ளைக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா, அன்றைக்கி வெளிநாடுகளில் உலக நாடுகள் முழுவதையும் வெள்ளையர்கள் ஆட்சியை அதிகாரத்தில் கைப்பற்றி வச்சுருந்ததுனால சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம், சூரியன் எங்கு ஒரு இடத்துல மறைந்து ஒரு இடத்தில் உதயமானால் அங்கே பிரிட்டிஷ் ஆட்சி நடந்ததுன்னு அர்த்தம். அதுக்காக தான் சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம்னு சொன்னாங்க. அதனால் லண்டனில் இருந்து தான் ஆட்சி பண்ணுவாங்க. இங்கே ஏதாவது ஒரு கம்பெனி ஆளுகளை வச்சுக்கிடுவான். அதிலிருந்து தான் 1909 மிண்டோ மார்லி சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லி ஒரு முதல் சீர்திருத்தம், ரெண்டு சீர்திருத்தம் கொண்டு வருவானுங்க. 1909 மிண்டோ மார்லி சீர்திருத்தமும், 1919 மாண்டேகு சேம்ஸ்போர்டு சீர்திருத்தம். இந்த ரெண்டு சீர்திருத்தத்தையும் எடுத்து படிச்சிங்கன்னா அந்த பதிவில் கூட இடஒதுக்கீடு குறித்த வரிகள் இருக்கிறது. இந்த ரெண்டையும் என்ன செஞ்சுருக்காங்க வெள்ளக்காரங்க, இங்கே வந்து ஜாதியாக இவர்களெல்லாம் இருக்கிறார்கள், அப்போ இவர்களுக்கு அதையெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் 1909 மிண்டோ மார்லி, அதை கூட விட்டுருங்க, 1919 மாண்டேகு சேம்ஸ்போர்டு சீர்திருத்தம் தான் ரொம்ப முக்கியமானது. ஏன் அந்த சீர்திருத்தம் இங்கே வருது அப்படின்னு சொன்னால், 1917 சோவியத் யூனியனில் தோழர் லெனின் தலைமையில் ஒரு அதிகாரத்தை கைப்பற்றுவாங்க, உழைப்பாளிகள் அதிகாரத்தை கைப்பற்றிய ஒரு ஆண்டு. அப்போ மற்ற மாநிலங்களில் எல்லாம், மற்ற நாடுகள் எல்லாம் நமக்கு எதிரான ஒரு போராட்டம் துவங்கும் என்று அஞ்சிய வெள்ளை ஏகாதிபத்தியம் அவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு சமாதான முயற்சியாக அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே ஒரு கமிட்டி அமைப்பாங்க. ஆனால் ஆட்சி எங்கேருந்து நடக்கும்னு சொன்னால், இங்கிலாந்துல இருந்து தான் நடந்தது. அப்போ 1919 மாண்டேகு சேம்ஸ்போர்டு சீர்திருத்தம் என்பது சோவியத் யூனியனில் நடந்த புரட்சியினுடைய பயத்தில் உருவாக்கப்பட்டது. அந்த மாண்டேகு சேம்ஸ்போர்டு சீர்திருத்தத்திலையும் இடஒதுக்கீடு குறித்த குறிப்புகள் சில இருக்கிறது. இந்த காலத்தில் 1920 ஒரு முக்கியமான மாநாடு திருநெல்வேலியில் நடைபெறுகிறது. அதான் ரொம்ப வரலாற்றில் முக்கியமான மாநாடு. 1920 காங்கிரஸ் கட்சியினுடைய 26வது மாநாடு திருநெல்வேலியில் நடைபெறுகிறது. அந்த மாநாட்டுக்கு சீனிவாச ஐயங்கார் தலைமை வகிக்கிறார். சீனிவாச ஐயங்கார் தலைமை வகித்த அந்த காங்கிரஸ் மாநாட்டில் பெரியார் முதலாக இடஒதுக்கீடு வேண்டும் என்ற தீர்மானத்தை திருநெல்வேலியில் தான் முன்மொழிகிறார். 1920வது ஆண்டு தந்தை பெரியார் திருநெல்வேலியில் நடந்த காங்கிரசின் 26வது மாநாட்டில் இடஒதுக்கீடு வேண்டும், பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடை வேண்டும் என்ற தீர்மானத்தை காங்கிரஸ் இயக்க வேண்டும் என்று அந்த மாநாட்டிலே தீர்மானம் கொண்டு செல்கிறார். அந்த மாநாட்டிற்கு தலைமை வகித்த சீனிவாச ஐயங்கார் அந்த தீர்மானத்தை தூக்கி வீசி விடுகிறார். அந்த தீர்மானம் திருநெல்வேலியில் நிறைவேற்றப்படவில்லை 1920. அதே போல 1922, ரெண்டு வருஷம் கழிச்சு திருப்பூரில் 27வது காங்கிரஸினுடைய மாநாடு நடக்கிறது. 1922 திருப்பூர் காங்கிரஸ் மாநாட்டில் சத்யமூர்த்தி ஐயர் தலைமை வகிக்கிறார். அந்த சத்யமூர்த்தி ஐயர் தலைமை வகித்த அந்த மாநாட்டிலேயே தந்தை பெரியார் இடஒதுக்கீடு வேண்டும் என்ற தீர்மானத்தை முன்மொழிகிறார். எங்கே? திருப்பூரில், திருநெல்வேலியில் அந்த தீர்மானத்தை எடுத்துக்கல, திருப்பூரில் ரெண்டு வருஷம் கழிச்சு கொண்டு போய் கொடுத்தாங்க, அதிலையும் எடுத்துக்கல. அந்த தீர்மானத்தையும் கொண்டு போய் கொடுத்தவர் தந்தை பெரியார். தந்தை பெரியார் என்ன செஞ்சாரெல்லாம் கேட்குறாரு இன்னைக்கு இருக்கிற பயிலுக. அவர் தான் கொண்டு போய் கொடுக்குறார். அந்த தீர்மானமும் நிராகரிக்கப்படுகிறது. அதுக்கு பின்னாடி 1925 காஞ்சிபுரத்தில் நடந்த 28வது காங்கிரஸ் மாநாடு, அந்த காங்கிரஸ் மாநாட்டிலையும் பெரியார் தான் தீர்மானத்தை கொண்டு செல்கிறார். எங்கே? 1925 அந்த மாநாட்டிலையும் கொண்டு போய், அந்த மாநாட்டிலையும் அது ஏற்கப்படவில்லை. இடஒதுக்கீடு வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சிக்குள் இருந்த தந்தை பெரியார் அவர் என்ன செய்கிறார், விடுதலைக்காக போராடுகிறார். அதே நேரத்தில் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு வேண்டும் என்ற குரலையும் எழுப்புகிறார். காங்கிரஸ் மாநாடுகளில், 3 மாநாடுகளில் அவர் வைத்த அந்த தீர்மானம் நிராகரிக்கப்படுகிறது. எனவேதான் அவர் என்ன செய்கிறார், இனிமே காங்கிரஸ் விளங்காது, காங்கிரஸை அழிப்பதே எனது நோக்கம் அப்படிங்கிற தீர்ப்பு பகிரங்கமாக அறிவித்துவிட்டு
1925 சுயமரியாதை இயக்கத்தை உருவாக்குகிறார். ஒரு விஷயத்தை நண்பர்கள் மறந்துவிடக்கூடாது, தமிழ் மண்ணில் தந்தை பெரியார் காங்கிரஸில் இருந்து விலகி சுயமரியாதை இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை உருவாக்கியதற்கு அடிப்படையாக இருந்தது காங்கிரஸ் இடஒதுக்கீட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரே காரணத்திற்காகத்தான். தமிழகத்தில் சுயமரியாதை இயக்கம் உருவானதனுடைய நீண்ட வரலாறு, இதுல சிரிப்பு ஸ்டிக்கர் போடுறவன் நீ போடு, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் நாளை காலையில எல்லாரையும் ஜோலியை முடிச்சிருக்கேன், அது வேற என்ன உனக்கு சிரிக்க வேண்டியிருக்கு விளக்கண்ணைகளுக்கு, சிரிச்சுக்கிட்டே ஸ்டிக்கர் போட்டுக்கிட்டிருக்கான், யாரு சங்கி பேருதான், நீ போடுறீ மாப்பிள்ள நீ போடு. அதே போல 1925 சுயமரியாதை இயக்கத்தை இடஒதுக்கீடு என்ன செய்யறாங்க, சுயமரியாதை இயக்கத்தை இடஒதுக்கீட்டின் காரணமாக யாரு தந்தை பெரியார் உருவாக்குகிறார். சுயமரியாதை இயக்கம் தமிழ் மண்ணில் தந்தை பெரியாரால் உருவாக்கப்பட்டதற்கு முதல் காரணம் யாரு, முதல் நோக்கம் எதுன்னு சொன்னா அது வந்து இடஒதுக்கீட்டுக்காக. ஆக இந்த வரலாறை நாம் மறந்து விடக்கூடாது. இதே காலங்களில் தந்தை பெரியார் 1920 திருநெல்வேலியிலிருந்து 25 காஞ்சிபுரம் வரைக்கும் இந்த 5 ஆண்டு காலம் அவர் அந்த இயக்கத்திற்குள் நடத்திய போராட்டம் பலனளிக்காத காரணத்தினால் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த காலத்தில் திராவிட இயக்கத்தை அசம நீதி கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு, அங்கே பெரியார் இல்லை, அது தனியாக நடந்துகிட்டு இருக்கு. 1920 1937 வரை சுப்பராயல ரெட்டி தியாகராயர் இவர்கள் தான் நீதி கட்சி ஆட்சி வருது. அந்த நீதி கட்சி ஆட்சியில் தியாகராயர் முதலமைச்சராக எனக்கு வேண்டாம், அன்னைக்கே சொல்லிட்டார் முத ஆளே எனக்கு முதலமைச்சர்லாம் வேண்டாம், நான் ஜனங்களுக்காக போராடுறேன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு போராடுகிறார். அப்போ சுப்பராயல ரெட்டி தான் என்ன செய்யப்படுகிறார், முதலமைச்சராக ஆக்கப்படுகிறார். அப்போ அவர் 1 வருஷம்தான் இருக்கார், 1900 அவர் இறந்துடுறார். 1921 பனகல் அரசர் அப்படிங்கிறவர் என்ன செய்கிறார்னா அவர் வந்து முதலமைச்சராக பதவியேற்கிறார். பனகல் அரசர் 1921 வருஷம் உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஆவணம் இருக்கிறது, நான் அந்த ஆவணத்தை சொல்கிறேன், நண்பர்கள் தயவு செய்து அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். பனகல் அரசர் 1921 கம்யூனல் ஜிஓ அப்படின்னு ஒன்று போடுறார், கம்யூனல் ஜிஓ நம்பர் 613 1921 கம்யூனல் ஜிஓ, அதான் இடஒதுக்கீட்டுக்கு போடப்பட்ட முதல் அரசாணை தமிழ்நாட்டில், கம்யூனல் ஜிஓ நம்பர் 613/1921 பனகல் அரசர் போட்டது. இந்த 21வது ஆண்டு பனகல் அரசர் போட்ட அந்த அரசாணையை 7 ஆண்டுகள் செயல்படுத்த முடியல, பார்ப்பனர்கள் அவ்வளவு தகராறு பண்றாங்க இடஒதுக்கீடு கூடாதுன்னு சொல்றாங்க. அந்த அடிப்படையில் என்ன செய்யப்படுகிறது, பனகல் அரசர் போட்டது நிப்பாட்டப்படுகிறது. அதுக்கு பின்னாடி 1927 வருஷம் முத்தையா முதலியார் அப்படிங்கிறவர் கல்வி மற்றும் சுங்கவரித்துறை அமைச்சராக நீதி கட்சி அமைச்சரவையில் இருக்கிறவர், அவர் தான் அந்த 1921 பனகல் அரசரால் போடப்பட்ட கம்யூனல் ஜிஓ 613/1921 அவர் தான் முதல் முறையாக இடஒதுக்கீட்டை அமுல்படுத்துகிறார். யாரு, முத்தையா முதலியார். முத்தையா முதலியார் அமல்படுத்தினது 1927. அப்ப என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா 12 சீட்டு இருக்கு, 12 சீட்டு இருக்குன்னு சொன்னா அதை எப்படி டிவைட் பண்றாங்கன்னா, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு 1, ஆங்கில இந்தியர்களுக்கு 1, முஸ்லிம்களுக்கு 2, பார்ப்பனர்களுக்கு 2, மற்ற பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு 5. இதுதான் முத்தையா முதலியார் போட்ட முதல் இடஒதுக்கீடு. அந்த முதல் இடஒதுக்கீடு முத்தையா முதலியார் போடுகிறார். அதற்கு அடுத்து இந்த காலத்தில் இப்படி நடந்துகிட்டு இருக்கும் போதே நீங்க வரலாற்றில் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 1927 வருஷம் சைமன் கமிஷன் என்ற ஒரு கமிஷனை வெள்ளைக்காரர்கள் இங்கே அனுப்புகிறார்கள். சைமன் கமிஷனுக்கு எதிரான போராட்டம் இந்தியாவில் ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கிறது. சைமனை திரும்பிப்போ அப்படிங்கிற போராட்டம் பெரிய அளவிற்கு என்ன செய்யப்படுகிறது, நடத்தப்படுகிறது, அதை நடத்துறாங்க. ஆனா சைமன் எதுக்கு வரான், இங்கே வந்து இந்தியாவில் அவர்கள் வந்து என்ன செய்யணும், ஒரு ஜாதிவாரி பிரதிநிதித்துவம் இதெல்லாம் என்ன இருக்கு இந்தியாவுக்குள்ள, யாரெல்லாம் என்ன ஜாதி என்ன என்ன கம்யூனிட்டி இதெல்லாம், பண்பாடு என்ன, அறிவு என்ன, படிச்சிருக்கானா படிக்கலையா, இது எல்லாத்தையும் அவன் என்ன செய்யணும், அவன் ஆய்வு பண்ணணும். அந்த அடிப்படையில் அவன் என்ன பண்ணுறான், அதை ஆய்வு பண்ணணுங்கிற முறையில் சைமன் கமிஷன் வருகிறது. அதற்கு வேறு ஒரு நோக்கமும் இருக்கிறது, அந்த சைமன் கமிஷனில் காங்கிரசினுடைய பிரதிநிதிகள் இடம்பெறவில்லை,
எனவே என்ன பண்றாங்கன்னா சைமனே திரும்பி போ என்ற போராட்டம் இந்தியா முழுவதும் நடக்கிறது. 1928 வருஷம் பிப்ரவரி மாதம் 5 சைமன் கமிஷன் மும்பையில் வந்து கப்பலில் வந்து இறங்குறாங்க. மிகப்பெரிய போராட்டம் நடக்கிறது. அந்த போராட்டத்தில் காங்கிரஸ் அறிவிக்கப்பட்ட போராட்டம், அந்த போராட்டத்தில் வந்து ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்படுகிறார்கள். அதில் தான் லாகூரில் நடந்த போராட்டத்தில் லாலா லஜபதி ராய் அவர் பாதிக்கப்படுகிறார். லாலா லஜபதி ராய் பாதிக்கப்பட்டு அவர் போலீஸ் ஆண்டர்சன் சொல்லி ஒரு போலீஸ் டிஎஸ்பி அதை அடித்த அடியில் தான் லாலா லஜபதி ராய் கீழே விழுந்து அவர் ஒரு வாரத்துக்குள்ளே மருத்துவமனைக்கு போய் இறந்து போயிடுவார். அந்த ஆண்டர்சனை சுட்டு கொண்டவர் தான் பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ். அவங்க அதனால தான் அவங்க மேலே லாகூர் சதி வழக்கு போடப்படும், அப்புறம் அவங்க அந்த தூக்குக்கு போவாங்க. இது ஒரு வரலாறு. ஆனால் இந்த காலத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இதே காலத்தில் அந்த சைமனை வந்து போ அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் போராடுகிற பொழுது சைமனே வா அப்படின்னு சொன்ன போராட்டத்தை நடத்தியவர் தெக்க பெரியார், வடக்க அம்பேத்கர். அவங்க ரெண்டு பேரும் இங்கே உள்ள வாங்கன்னு கூப்பிட்றாங்க. ஏன் கூப்பிட்றாங்கன்னா, இங்கே சமூகத்தில் அடக்கப்பட்டிருக்கிறான், தலித்து ஒடுக்கப்பட்டிருக்கிறான், பிற்படுத்தப்பட்ட பார்ப்பன ஆதிக்கம் கொடிகட்டி பறக்கிறது, நீ வர வேண்டிய நோக்கத்தை வந்து செய்யணும் சொல்லி சமூக நீதிக்கான போராட்டம் என்ற பார்வையில் இருந்து சைமனே வா என்று தந்தை பெரியார் அழைக்கிறார், வடக்கு அண்ணல் அம்பேத்கர் அழைக்கிறார். அந்த அடிப்படையில் சைமன் கமிஷன் இங்கே வருகிறது. அந்த சைமன் கமிஷன் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இந்தியா முழுவதும் 27,000 கிலோமீட்டர் பயணிக்கிறான். இந்தியா முழுவதும் போகிறான், ஜாதிகள் குறித்து ஆய்வு பண்ணுறான், எல்லாமே ஆய்வு பண்ணி ரெக்கார்டு தயார் பண்ணி அவன் என்ன பண்ணுறான், 4 சைமன் கமிஷன் சுற்றுப்பயணம் நடக்கிறது. அந்த அடிப்படையில் தான் என்ன செய்கிறாங்க, ஒரு டாக்குமெண்ட்டு ரெடி பண்ணுறாங்க. இந்த டாக்குமெண்ட்டு ரெடி பண்ணக்கூடிய காலத்திலேயே 1927-28 இந்த காலத்தில் சைமன் கமிஷன் இங்கே இருக்கிற பொழுது சுயமரியாதை இயக்கத்தை உருவாக்கிய தந்தை பெரியார் 1929 செங்கல்பட்டில் ஒரு மாநாட்டை கூட்டுகிறார். சுயமரியாதை இயக்கத்தினுடைய மாநாடு, பிரம்மாண்டமான மாநாடு எங்கே நடக்கிறது, அங்கே செங்கல்பட்டில் நடக்குது. அந்த மாநாட்டில் சில முக்கிய தீர்மானங்களை தந்தை பெரியார் போடுகிறார். அதில் ரொம்ப முக்கியமான ஒன்று இடஒதுக்கீடு, அதில் ரொம்ப முக்கியமான ஒன்று பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு வேணுங்கிற கோரிக்கை 1929 செங்கல்பட்டு மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தரிசு நிலங்களை வீடு இல்லாதவர்களுக்கு பிரித்து கொடுக்கணும்னு தீர்மானம் போடுறாரு. முக்கியமான ஒரு 7-8 தீர்மானங்களில் இதுவும் ஒன்று. ஆக அந்த காலத்திலேயே 29 அதை குறித்து செங்கல்பட்டு மாநாடு தீர்மானத்தை எடுத்து நண்பர்கள் தயவு செய்து படித்து பார்க்கணும். ஆக இதெல்லாம் நடந்ததுக்கு பின்னாடி சைமன் கமிஷன் இங்கே வந்து அறிக்கையெல்லாம் கொண்டு போனதுக்கு பின்னாடி தான் 1930-32 வட்டமேசை மாநாடுகள் நடக்கிறது. அந்த வட்டமேசை மாநாட்டில் பங்கெடுப்பதற்காக அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதியாக வட்டமேசை மாநாட்டில் பங்கெடுக்கிறார். அந்த மாநாடு அங்கே நடக்கிறது. அதில் தென்பகுதியிலிருந்து பெரியார் சார்பாக போய் கலந்துக்கிட்ட முக்கியமானவர் தஞ்சாவூரை சேர்ந்த ஏ டி பன்னீர்செல்வம் அந்த மாநாட்டில், வட்டமேசை மாநாட்டில் போய் பங்கேற்கிறார். ஆக அந்த முடிஞ்சதுக்கு பின்னாடி தான் பார்ப்பனர்களுக்கு 3%, பேக்வேர்டுக்கு 60%, கிறிஸ்தவர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு என்ற இடஒதுக்கீடு என்ன செய்யப்படுகிறதுனா வட்டமேசை மாநாட்டின் முடிவாக உருவாக்கப்பட்டு, அதுக்கு பின்னாடி 1935 இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் என்ற ஒரு சட்டத்தை வெள்ளை அரசு உருவாக்குகிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு மூத்த சட்டம் எதுனா மூலச்சட்டம் எதுனா 1935 போடப்பட்ட சட்டம் தான் மூலச்சட்டம். அந்த சட்டத்தை பின்பற்றி தான் அதுக்கு பின்னாடி என்ன செஞ்சாங்க, சட்டம் போட்டாங்க. அந்த 1935 போடப்பட்ட இந்திய அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட்ட சட்டத்தில் இடஒதுக்கீடு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்கு பின்னாடி 1947 இந்தியா விடுதலை அடைகிறது. விடுதலை அடைஞ்சதுக்கு பின்னாடி 1951 வரலாற்றில் முக்கியமான காலம். ஏன்னா 51 தான் அரசியல் அமைப்பு சட்டம் என்பது என்ன செய்யப்படுகிறது, உருவாக்கப்படுகிறது. அம்பேத்கர் தலைமையில் 5 கொண்ட குழு, நீங்கள் அம்பேத்கர் என்ன செஞ்சார், பெரியார் என்ன செஞ்சார்னு கேட்குறேன். அம்பேத்கர் தலைமையில் 5 கொண்ட குழு உருவாக்கப்பட்டு அவர் இடஒதுக்கீடு இல்லைங்கிறதுக்காக ராஜினாமா பண்ணிட்டே வெளியே போகிறார், வேங்க போங்கப்பா அப்படின்னு சொல்லி. ஆனால் 1951 உருவாக்கப்பட்ட சட்டம், 5 கொண்ட குழு, அதில் இடஒதுக்கீடு உறுதிப்படுத்தப்படுகிறது. அந்த அடிப்படையில் பேக்வேர்டுக்கு 25%, எஸ்சி எஸ்டிக்கு 16% இடஒதுக்கீடு என்பது என்ன செய்யப்படுகிறது, உருவாக்கப்படுகிறது. இதெல்லாம் நடக்கும் போது
சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு அம்மா இதே மாதிரி வழக்கு போடுதான். 1951 வருஷம் போடப்பட்ட அந்த இடஒதுக்கீடு செல்லக்கூடாதுன்னு சொல்லி சென்னை உயர் நீதிமன்றத்தில் செண்பகம் துரைசாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ப்பன பெண் வழக்கு பதிவு செய்கிறார். அந்த வழக்கு பதிவு பண்ணி அந்த இடஒதுக்கீடை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கோரிக்கை வைக்கிறார். இதில் என்ன ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா உங்களுக்கு? அதில் அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கிய அண்ணல் அம்பேத்கரோடு இருந்த 5 பேரில் ஒருவர் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயங்கார். அந்த அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயங்கார் இடஒதுக்கீடை ஆதரித்து அரசியல் அமைப்பு சட்டத்தை ஆதரித்து 5 பேர் கொண்ட குழுவில் கையெழுத்து போட்டுவிட்டு இந்த செண்பகம் துரைசாமி என்ற பார்ப்பன பெண் நீதிமன்றத்தில் கொடுத்த வழக்கில் வக்கீலா வந்து வாதாடினது யார் தெரியுமா? இதே அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயங்கார். அரசியலமைப்பு சட்டத்தை நான் ஏற்கிறேன் என்று கையெழுத்தும் போட்டு அங்கே கொடுத்துட்டு இங்கே வந்து வழக்கு நடத்த வந்தது யாரு? அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயங்கார். இதுதான் வரலாறு, இவர்களுடைய வரலாறு. ஆக சென்னை உயர் நீதிமன்றத்தில் அந்த சட்டம், இடஒதுக்கீட்டுக்கான சட்டம் ரத்து செய்யப்படுகிறது. அப்ப மிகப்பெரிய கொந்தளிப்பு என்ன செய்கிறது, ஏற்படுகிறது. பெரியார் அதற்கு எதிரான போராட்டத்தை 1951 அறிவிக்கிறார். அந்த 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 அறிவிப்பு என்பது பெரிய அளவிற்கு என்ன செய்யப்படுகிறது, பெரிய அளவிற்கு ஒரு தாக்கத்தை தமிழ் மண்ணிலே உருவாக்குகிறது 1950. அப்போ எல்லாரும் கேட்டாங்க, பொருளாதார ரீதியாக இடஒதுக்கீடு வேணும், பார்ப்பனர்களும் கஷ்டப்படுறாங்கல்ல, அவங்களுக்கும் கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சொன்னதுக்கு தந்தை பெரியார் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீங்கள் எல்லாருமே சூத்திரர்களும் தலித்துகளும் ஒடுக்கப்பட்ட மக்களும் ரொம்ப இலகிய மனம் படைத்தவர்களாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு அந்த அந்த குணம் நல்ல குணம். ஆனால் பெரியார் என்ன பதில் சொன்னாருன்னு சொன்னால், நான் பொருளாதார ரீதியாக இடஒதுக்கீடு கேட்குறாங்களே, எங்கேயாவது ஒரு கல்லுடைக்கும் பாப்பாத்தியை நீங்கள் பார்த்ததுண்டா? கொஞ்சம் கடினமான வார்த்தையிலே கேட்குறார். கல்லுடைக்கும் பாப்பாத்தியை நீங்கள் எங்கேதாவது பார்த்ததுண்டா? மாட்டு வண்டி இழுக்கும் பாப்பானை எங்கேயாவது பார்த்ததுண்டா? மலமல்லும் பாப்பானை எங்கேயாவது பார்த்ததுண்டா? தந்தை பெரியார் கேள்வி கேட்குறார். இந்த கேள்விக்கு இன்றைக்கு வரைக்கும் எவனாவது பதில் சொல்லியிருக்கானா? இன்னைக்கு வரைக்கும் பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடு வேண்டும் என்ற குரலை எழுப்பக்கூடியவர்கள் இந்த கேள்விக்கு யாராவது இன்றுவரை பதில் சொல்லியிருக்காங்களா? கிடையாது. ஆக என்ன செய்யப்படுகிறதுனா, அதுக்கு பின்னாடி பெரியார் நடத்தின மிகப்பெரிய போராட்டத்தின் விளைவாக என்ன செய்யப்படுதுன்னா, அந்த அப்போ வந்து இவர் வரார், யாரு, நம்ம சர்தார் வல்லபாய் படேல். இந்த போராட்டத்தை பெரியார் தமிழகத்தில் நடத்தி கொண்டிருக்கிற பொழுது சர்தார் வல்லபாய் படேல் வருகிறார், எங்கே தமிழ்நாட்டுக்கு விஜயம் செய்கிறார். அவர் பார்ப்பனர் அல்ல, மறந்துடக்கூடாது, அவர் பார்ப்பனர் அல்ல. அவர் இந்த போராட்டத்தை பார்த்துட்டு நான் நேரிட்ட பேசுகிறேன்னு சொல்லி 1950 நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கை ரத்து பண்ணி அந்த இடஒதுக்கீடு மீண்டும் நீடிக்கிறது. ஆக முதல் முதல் அந்த அரசு அமைப்பு சட்டம் இருக்குவாருங்க, அந்த சட்டம் என்பது இந்திய அரசமைப்பு சட்டம், 1950 உருவாக்கப்பட்ட சட்டம், இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 200 முறைக்கு மேல் திருத்தப்பட்டு இருக்கிறது. ஆனால் முதல் முதலாக செய்யப்பட்ட திருத்தம் தந்தை பெரியார் நடத்திய போராட்டத்தின் விளைவாக வல்லபாய் படேல் இங்கே வந்து பார்த்து விட்டு அதற்கு பின்னாடி போய் அரசியல் அமைப்பு சட்டம் இந்திய வரலாறு முதல் முதலையாக திருத்தப்பட்டது இடஒதுக்கீட்டிற்காகத்தான். அது பெரியார் கொடுத்தது, அது பெரியாரால் உருவாக்கப்பட்ட போராட்டத்தின் விளைவாக. என்ன செய்ய, 10,000 பேர் பழியாதுன்னு சொன்னார், செத்துப்போங்க, நம்ம என்னக்கு நமக்கு என்ன உரிமைங்க இருக்கு, எதையும் தரமாட்டான், அதுக்கு இவனுங்களோட போராடி சாவது மேல், 10,000 பேர் பழியாவதற்கு தயாராக இருங்கள் என்ற அறைகூவலை விடுத்து தந்தை பெரியார் நடத்திய போராட்டத்தின் விளைவாக இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் வரலாற்றில் முதல் முறையாக இடஒதுக்கீட்டின் காரணமாக தாழ்த்திருத்தப்பட்டது. மறந்துடக்கூடாது, இதான் வரலாறு. இங்கே இருக்கக்கூடிய வரலாறை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், புரிஞ்சுக்கிற வேண்டியிருக்கு. அதுக்கு பின்னாடி 1951 பின்னாடி அது அப்படியே தொடர்ந்து நீடிக்குது. இதில் தான் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம 1957 ஏற்பாட்டின் அடிப்படையில் போன அதுக்கு பின்னாடி 1967 அண்ணா ஆட்சிக்கு வருகிறார். அண்ணா ஆட்சிக்கு வந்து பெரியார் சொன்ன ரெண்டு விஷயத்தை அமல்படுத்த முடியும், ஏன்னா அவர் ரொம்ப காலம் உயிரோடு இல்லை. அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், சுயமரியாதை திருமணத்தை, பெரியாருடைய அந்த கருத்தியலான சுயமரியாதை திருமணத்தை சட்ட ரீதியாக ஆக்குகிறார். அதே போல தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றத்தை செய்கிறார். இந்த ரெண்டு வேளை தான் அண்ணா செஞ்ச பிரதானமான பணிகள்ல முக்கியமானது, ஏன்னா அவர் நீண்ட நாட்கள் உயிரோடு இருக்கவில்லை. அதுக்கு பின்னாடி 1969 கலைஞர் ஆட்சிக்கு வருகிறார். கலைஞர் ஆட்சிக்கு வந்துதான் என்ன பண்ணார்னா, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 31%,
எஸ்சி தலித் மக்களுக்கு 18% என்ற உத்தரவை கலைஞர் தான் போட்டார். 1969 பின்னாடியான கலைஞரின் ஆட்சி காலத்தில் இது செய்யப்பட்டது. அதுக்கு பின்னாடி என்ன பண்றாங்கன்னா 77 MGR வருகிறார். 1977 MGR வந்து என்ன பண்ணார்னா அவர் தான் ஒரு சிக்கலை உருவாக்கினவர். அவர் என்ன பண்றாரு, 9,000 ரூபாய்க்கு ஆண்டு வருமானம் குறைவாக இருப்பவர்களுக்கு பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடு என்று MGR முதல்ல பேசுறார். அவர் பேசின உடனே தமிழ்நாடு கூட கொந்தளிக்குது. MGR பேசினது 9,000 ரூபாய்க்கு குறைவாக வருமானம் இருப்பவர்களுக்கு பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடு என்ற குரலை தமிழ்நாட்டில் முதல்ல ஒழிச்சவர் யாருன்னா MGR. அவர் தான் செஞ்சார். அதுக்கு பின்னாடி தான் என்ன பண்ணாங்கன்னா பெரிய அளவுக்கு எதிர்ப்பு கிளம்பியது. MGRை பார்த்து எல்லாரும் சத்தம் போட்டதுக்கு பின்னாடி அதை வாபஸ் வாங்கிட்டார். அது வேண்டாம்னு சொல்லி வாபஸ் வாங்கிட்டு அவர் என்ன பண்ணார்னா கலைஞர் 31% என்று இருந்ததை 51% ஆகிட்டார். 51% பேக்வேர்டுக்கு இடஒதுக்கீடு என்று ஆக்கியது MGR. அதனாலதான் எல்லா தலைவர்களும் என்ன அவரை கிண்டல் பண்ணாங்கன்னா வச்சா குடிமி சிறைச்சா மொட்டை, வச்சா குடிமி சிறைச்சா மொட்டை. எனக்கு ஞாபகம் இருக்கு அப்ப கோஷம் போட்டது, அப்படி வச்சா குடிமி சிறைச்சா மொட்டை MGR சொன்னாங்க. அப்படிப்பட்ட போராட்டம் 1977 to 1986 இந்த தமிழ் மண்ணில என்ன செஞ்சது, நடந்தது. அதுக்கு பின்னாடிதான் ஜெயலலிதா வந்தாங்க. அப்புறம் அந்த ஜெயலலிதா வந்து என்ன பண்ணாங்கன்னா 1989 அதுக்கு பின்னாடி கலைஞர் வருகிறார். கலைஞர் வந்து என்ன பண்ணாருன்னு சொன்னா பேக்வேர்டுக்குள்ளேயே மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் அப்படின்னு ஒரு கேட்டகரியை உருவாக்குறார். தலித்துகளுக்குள்ளேயே அருந்ததியருக்கான உள் ஒதுக்கீடு அப்படின்னு ஒன்று உருவாக்குறார். அந்த உருவாக்குனது யாரு, டாக்டர் கலைஞர். அவர் தான் அதை உருவாக்குகிறார். ஆனா இதற்கு இடையில உச்ச நீதிமன்றம் 50% மேல இடஒதுக்கீடு போகக்கூடாது என்ற தீர்ப்பு வருகிற பொழுது ஜெயலலிதா 69% இங்க இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டும் என்றதற்கான வழக்கு போட்டாரு. அந்த வழக்கில் அவர் வெற்றி பெற்ற காரணத்தினால்தான் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் வீரமணி கூட சமூக நீதி காத்த வீராங்கனை என்ற பட்டத்தை யாருக்கு கொடுத்தாங்க, ஜெயலலிதாவுக்கு கொடுத்தாங்க. இடஒதுக்கீடை பாதுகாப்பதற்கு ஜெயலலிதா வரைக்கும் எல்லோரும் போராடி இருக்கிறார்கள் MGRை தவிர. MGR வந்து அவர் வந்து வேற மாதிரி, அவர் வந்து ஒரு தடவியல் நிபுணர். அவர் தடவி பார்ப்பாரு, செட் ஆகலைன்னா என்ன செஞ்சிருவாரு, செட் ஆயிடுச்சுன்னு சொன்னா செட் பண்ணிடுவாரு, செட் ஆகலை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உடனே என்ன செஞ்சிருவாரு, அத்து போட்டுருவார். அந்த மாதிரி கேரக்டர் அவர். ஆனா எல்லோரும் என்ன செஞ்சாங்க, தமிழ்நாட்டினுடைய இடஒதுக்கீடை பாதுகாத்தார்கள். அந்த 69%தான் 50% பேக்வேர்டுக்கு 18% எஸ்சி 1% எஸ்டி, இதுதான் 69. இந்த 69% இடஒதுக்கீடு என்பது அதுதான். ஆனால் நம்ம எல்லாம் என்ன பேசிக்கிட்டு இருக்கோம், தலித்துகள் ஒடுக்கப்பட்டவன். ஒருத்தன் வந்து படித்து ஒரு டிகிரி வாங்கி ஒரு வேலைக்கு போயிட்டான்ல, இவங்க தான் கோட்டாவில் படித்து வந்தான்ல, கோட்டாவில் படித்து வந்தான்ல அப்படின்னு நம்ம இன்றைக்கு வரைக்கும் ஏளனம் பேசி கொண்டு இருக்கிறோம். தலித்து மக்களை ஏளனம் பேசி கொண்டு இருக்கிறோம். அவர்கள் இடஒதுக்கீட்டில் வந்தவர்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். யார் பேசுறது, 50% இடஒதுக்கீட்டை அனுபவிக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். 50% இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இருக்கு. அந்த பிற்படுத்தப்பட்டவர்களும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களும் தான் 18%. ஆனா நீங்க ஒன்னொன்று போய் உள்ள போய் பாத்தீங்கன்னா அந்த 18% கூட 8% தான் இன்றைக்கு வரைக்கும் அமல்படுத்தப்பட்டு இருக்கிறது. முழுமையாக 18% ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இதுவரைக்கும் என்ன செய்யப்படவில்லை, இடஒதுக்கீடு இன்றைக்கு வரைக்கும் வழங்கப்படவில்லை. அதுல இருக்கக்கூடிய மிச்சத்தை தான் இவங்க தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இடஒதுக்கீட்டால் பலன் பெற்றவர்கள் இடஒதுக்கீட்டின் மூலமாக ஒருத்தன் படிச்சு எந்திரிச்சு வாராங்கிறத கூட தங்களால் சீரடிக்க முடியாமல் என்ன செய்கிறார்கள்னா நக்கல் பேசுகிறாங்க, கோட்டால வந்தவன்னு பேசுறாங்க. ஆக அந்த இந்த மாதிரியான இது செய்யப்படுகிறது. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, இப்ப உடனடியாக இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, இதுல மத்திய அரசினுடைய வேலை வாய்ப்பு. இந்த மத்திய அரசினுடைய வேலை வாய்ப்புகள்ல பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிற கோரிக்கை ரொம்ப காலமாக நீடிச்சு 89வது ஆண்டு விபி சிங் சர்க்கார் வந்ததுக்கு பின்னாடிதான் மண்டல் கமிஷன் அறிக்கைன்னு ஒரு அறிக்கை உருவாக்கப்பட்டு அந்த உருவாக்கத்தின் அடிப்படையில் தான் என்ன செய்யப்பட்டது, அது ஒரு இடஒதுக்கீடு என்ன செய்கிறது மண்டல் கமிஷன். அந்த அடிப்படையில் எஸ்சிக்கு 15, எஸ்டிக்கு 7.5, ஓபிசிக்கு 27. இதான் மண்டல் கமிஷனுடைய பரிந்துரை. யார் கொண்டு வந்தா, அந்த பரிந்துரை அன்னைக்கு இருந்த திமுக ஆதரவு பெற்ற கம்யூனிஸ்ட் இயக்கங்களுடைய ஆதரவு பெற்ற விபி சிங் அரசால் கொண்டு வரப்பட்டது. அந்த மண்டல் கமிஷன் அறிக்கையை அமல்படுத்த கூடாது என்பதற்காகத்தான் அன்னைக்கு அத்வானி ரத யாத்திரை போனார். அன்னைக்கு கிளம்பிட்டாங்க, அன்னைக்கு குடிமையெல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு.
வேட்டை ஆரம்பிச்சோடனே ரதத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க. இவங்க யாராக ஊனானே ரதத்தை தூக்கிடுவானுங்க. ரதத்தை தூக்கிட்டு போனவர் இன்னைக்கு அந்த தேர்லையே அடிபட்டு போய் படுத்து கிடக்கிறாரு. எங்கே கிடக்கிறாருன்னு தெரியல, ரதம் தூக்கிட்டு போனவர். ஆக அன்னைக்கு மண்டல் கமிஷன் அறிக்கையை அமல்படுத்தக்கூடாது என்பதற்காக கிளம்பினார்கள். ஆக ஆனால் அதெல்லாம் என்ன செய்யப்பட்டது, அமல்படுத்தப்பட்டு 49.5% மண்டல் கமிஷன் அறிக்கை உருவாக்கப்பட்டது. இதெல்லாம் ஒரு கடந்த கால வரலாறு. இப்போ அந்த 27% தான் இப்போ ஆப்பு வச்சுருக்காங்க மெடிக்கல் ஷீட்டில். அந்த 27% என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், நீங்கள் மத்திய அரசாங்கத்துக்கு மருத்துவ கோட்டா 15% ஒதுக்கணும். இந்த 15% ஒதுக்குவதில் இன்றைக்கி இருக்கக்கூடிய மத்திய அரசுக்கு மொத்த மருத்துவ சீட்டில் 3968 சீட்டு இருக்குது. 3968 சீட்டில் 15% கணக்கு பண்ணிங்கன்னா 600 சீட்டு. இந்த 600ல 27% வரணும் நமக்கு. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் யார் வருவா, எல்லாமே அவங்க தான் வருவாங்க. வட மாநிலத்திலேருந்து எல்லோரும் வந்து இங்கே ஊசி போடப்போகிறேன். இவன் சாதாரணமாக நமக்கு சோறு போட்டாலே விஷம் வைப்பான், ஆனால் அவனே வந்து இங்கே ஊசி போட்டானே எல்லாரையும் கொல்ல போகிறேன். அதான் நடக்க போகுது. ஆக நாங்கள் இந்துக்களை பாதுகாக்கிறோம். எந்த இந்துக்களை, தேவை இருந்துவையா, கோணர் இருந்துவையா, மூப்பனார் இருந்துவையா, எந்த இந்துவை பாதுகாக்க போறீங்க? எல்லா இந்துக்குமான கோட்டாவை மத்திய அரசாங்கம் 27% சோனியா முடிச்சிட்டானே, யாராவது பேசுறாங்களா? பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் வாய் திறப்பாங்களா? இன்னைக்கு ரஜினிகாந்த் வந்து பேசிட்டு போறாரு, அவருக்கு கடைசியா வர. ஆக இந்த மாதிரியாக இந்த பிஜேபி அரசாங்கம் வந்த இந்த 5 ஆண்டுகளில் இந்த 15% ஒதுக்கீடு என்பது கொடுக்கப்படவே இல்லை. 89 to 91 அமல்படுத்தப்பட்டது. இப்போ வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் வந்ததுக்கு பின்னாடி என்ன செய்யப்படவில்லை, அந்த 27% அமல்படுத்தப்படவில்லை. அதை நண்பர்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இது வந்து நீங்க ஒன்னொன்று பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன விளக்கம் சொல்றான், சட்டத்தின் அடிப்படையில் கொடுக்கலாமா, சட்டத்தின் அடிப்படையில் கொடுக்கலாமான்னு கேட்குறாங்க. தர்மத்தின்னு ஒன்று இருக்குல்ல, தர்மத்தின் அடிப்படைன்னு ஒன்று இருக்குல்ல. இந்த சமூகம் சமச்சீரற்ற சமூகம், ஜாதியால் இன்றைக்கு மேடுபள்ளங்கள் இருக்கக்கூடிய சமூகம், இதில் பொதுவான போட்டிக்கு வா என்று சொல்வதே கோழைத்தனம். அந்த கோழைத்தனத்தை இன்றைக்கு வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி செய்கிறது. பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் கேட்டீங்களா, கேவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் கேட்டீங்களா, பேக்வேர்டு கட்சியெல்லாம் பாரதிய ஜனதாவுக்கு அடியால் ஆட்களை சேர்க்கிற வேலையாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அடியால் வேணுமா, பாப்பானுக்கு அடியால் வேலையா, சூத்திரர்களும் பஞ்சமர்களும் செய்ய வேண்டிய வேலை. ஆனால் நீ கொடுக்க வேண்டிய கோட்டாவை என்ன செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன். இந்த குரல் இன்றைக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆக தமிழ் மண்ணிலே நடத்தப்பட்ட, தந்தை பெரியாரால் நடத்தப்பட்ட, அண்ணல் அம்பேத்கரால் நடத்தப்பட்ட மிகப்பெரிய போராட்டத்தின் விளைவாக கிடைத்த பலன்கள் அனைத்தையும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அனைத்து பிற்படுத்தப்பட்ட மக்களையும் இன்றைக்கு வஞ்சிக்கிறது என்பதை நாம் சுட்டிக்காட்ட வேண்டிய அவசியம் இருக்கு. இதில் இன்னொன்று என்னென்னா, இந்த தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலேயே மருத்துவ கட்டமைப்பு வலுவாக இருக்கிறது. திராவிட இயக்கம் என்ன செய்தது, திராவிட இயக்கம் மாவட்டம் தோறும் மருத்துவ கல்லூரியை உருவாக்கியது. திராவிட இயக்கம் மருத்துவ மிகப்பெரிய அளவிற்கு மருத்துவ சீட்டுகளை உருவாக்கியது, வேலை வாய்ப்புகள் கொடுத்தது. 83 துறைகளில் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டிய 83 துறையில 27% போச்சு. மருத்துவம் மட்டுமல்ல, 89 துறை இருக்கு. 89 துறையிலும் பிற்படுத்தப்பட்டவனுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பறிபோகிறது. அதற்கு எதிரான போராட்டத்தை தமிழ்நாடு வீர் கொண்டு நடத்த வேண்டும் அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த வீடியோ போடுற தம்பி என்ன பண்ணுறா, வீடியோவாக போட்டு ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன சொல்கிறாரு தெரியுமா, தனியாருக்கு கொடுத்துடணும், எல்லாத்தையும் தனியாருக்கு கொடுத்துடணும், எல்லாத்தையும் தனியாருக்கு கொடுத்துடணும். எப்பா தம்பி, எல்லாத்தையும் தனியாருக்கு கொடுத்துடணும்னு சொல்கிறீங்க. இடஒதுக்கீடு பலன் யாருக்கெல்லாம் கிடைக்காதோ அவர்களுடைய குரல் தான் எல்லாவற்றையும் தனியாருக்கு கொடுக்க வேண்டும் என்ற குரல். இடஒதுக்கீட்டின் பலன் கிடைக்காது. கமலஹாசன் சொல்லுவார், நான் சாதியிலாம், அவருக்கு இடஒதுக்கீடு கிடைக்காது. யாருக்கு இடஒதுக்கீடு இல்லாதவர்களோ அவர்கள் தான் என்ன செய்வாங்க, இடஒதுக்கீட்டுக்கு ஜாதியை பற்றி பேசுவாங்க. ஜாதி என்பது கண்ணுக்கு தெரியுமா, ஜாதி ஜாதி கண்ணுக்கு தெரியாது, மூளையில் இருக்கு, எல்லாரும் மூளையில் இருக்கு. அமெரிக்கா போன ஐக்கிய மண்டையிலையும் ஜாதி இருக்கு, இங்கிலாந்து போன ஐக்கிய மண்டையிலையும் இங்கிருந்து போனவன் ஜாதி இருக்கு. ஜாதி மூளைக்குள்ளே பதிந்து கிடக்கிறது, மனதுக்குள்ளே வேர் விட்டு கிடக்கிறது. அது களையப்படும் வரைக்கும் என்ன செய்ய முடியாது, இந்த ஏற்பாட்டை, இடஒதுக்கீடு என்ற ஏற்பாட்டை நாம் விட்டுக் கொடுக்க முடியாது. அதற்கான போராட்டத்தை நடத்தணும்.
ஆனா தனியார் துறைக்கு எல்லாத்தையும் குடுன்னு சொல்லக்கூடிய வீடியோ போடுறவனை நான் பார்த்து கேட்கிறேன், தனியார் துறையில இடஒதுக்கீடு கொடுப்பதற்காக நீ பேசுவியா? அதுக்காக பேசியா? அரசாங்கத்தை பூரா தனியாருக்கு உத்தரவுமியா? தனியார் துறையில் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு பேசுவியா? அதற்காக போராடுவியா? அதை வலியுறுத்தி நாளைக்கு ஒரு வீடியோ போட பார்ப்போம், ஆர்எஸ்எஸ்ல இருந்து கேள்வி போய் பார்ப்போம், தனியார் துறையில் இடஒதுக்கீடு வேணுன்ற குரல் வருகிறது, அதை கொடுங்கன்னு சொல்ல பார்ப்போம். உன்னால சொல்ல முடியாது, ஏன்னா நீ ஒரு பார்ப்படியா, அடிவரடி எடுபடி, எடுபடிகள் அப்படிதான் பேசுவான். அந்த அடிப்படையில இடஒதுக்கீடுக்கான குரல் வந்து என்ன செய்யப்பட வேண்டும், எழுப்பப்பட வேண்டும், இடஒதுக்கீடு பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த சூழல்ல தான் இன்னைக்கு அஸ்வினி வந்து என்ன செய்யறாரு, கந்த சஷ்டி கவசத்துக்கு வந்து இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி, எந்த ஒரு மதமும் எல்லா மதமும் சம்மதம் அப்படி இப்படின்னு ஒன்று பேசியிருக்காங்க. அது அண்ணாகசாரே மாதிரி, அண்ணாகசாரேன்னு ஒரு ஆள் கிடக்கான், 6 வருஷமா கொம்மா ஸ்டேஜில் கிடக்கான். அந்த ஆள் தான் இன்மையிலே இந்தியாவில் இந்த குவாரண்டைன்லாம், நம்ம இப்போ 4 மாசமாக தான் குவாரண்டைனில் இருக்கோம், ஹவுஸ் குவாரண்டைன். பிஜேபி சர்க்கார் வந்த காலத்திலிருந்து 6 வருஷமாக ஹவுஸ் குவாரண்டைனில் இருக்கிற ஒரே ஆள் அண்ணாகசாரே. இப்போ இவாள் யார், இத்தகைய போர் வீரன், நம்ம போர் வீரன் ரஷ்மி, போர் வீரன் ரஷ்மி என்ன செய்கிறாருன்னா, அவர் திடீர்னு எழுந்திருக்கேன், பாடி திடீர்னு எழுந்திருக்கோம், சத்தியமாக விடவே கூடாது, வெளியே வரும் அப்படியே வந்து ஏதாவது ஒரு கதை சொல்லும். இன்னைக்கு வந்து அது என்ன கதை சொல்லுது அப்படின்னு சொன்னால், கந்த சஷ்டி பற்றி பேசிட்டு போகுது. ஐயா ராசா ரஷ்மி, நாங்கள் கேட்க விரும்புகிறோம், எனக்கு வடமொழி எழுத்தை பயன்படுத்த பிடிக்காது, ஜி ஜி எல்லாம் பிடிக்காது, அதுக்காக தான் நான் ரஷ்மின்னு சொல்கிறேன். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இன்னைக்கு பேசுகிறீங்களே, இன்னைக்கு இடஒதுக்கீட்டில் கை வச்சிருக்கிறானே, அந்த இடஒதுக்கீட்டை பற்றி நீங்கள் ஏதாவது பேசுகிறீங்களா? கந்த சஷ்டி காவசா கருப்பர் கூட்டம் போட்டாரா, அது என்ன கூட்டம் போட்டார், கருப்பர் கூட்டமே ஆர்எஸ்எஸ்னுடைய கண்ட்ரோலில் இருக்குன்னு ஒரு கதை சொல்கிறாங்க. கருப்பர் கூட்டம் குறித்து இருக்கட்டும், கருப்பர் கூட்டம் குறித்த போராட்டங்கள்லாம் ஒரு பக்கம் நடக்கட்டும், அது உண்மையை கண்டுபிடிக்கட்டும், யாருன்னு தெரியட்டும். ஆனால் ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்லுவேன், தந்தை பெரியார் வந்து 1967 பின்னாடி தான் என்ன செஞ்சாரு, கடவுள் இல்லைன்னு சொல்ல ஆரம்பித்தார். தந்தை பெரியார் முதல் முறையாக குடியரசு பத்திரிகையை தோக்குகிறார், அவரை எல்லாரும் கடவுள் மறுப்பாளர்னு சொல்லுவாங்க. ஆனால் குடியரசு பத்திரிகையை தந்தை பெரியார் துவக்கிய பொழுது முதல் குடியரசு பத்திரிகையினுடைய இதழை எடுத்து படித்து பாருங்க, அதில் முதல்ல மசூதி இருக்கு, சர்ச் இருக்கும், மசூதி நடுவில் கோவில் இருக்கும், இந்த பக்கம் மசூதி இருக்கும். குடியரசு பத்திரிகை, பெரியாரால் துவக்கப்பட்ட பத்திரிகை, அதனுடைய முதல் இதழ்களை எடுத்து பாருங்க, எல்லா மதத்தையும் போட்டிருப்பார். போட்டு தான் குடியரசு பத்திரிகை முதல்ல என்ன செஞ்சது, வெளியே வந்தது. பெரியாருடைய வாழ்க்கையில் நடந்த ரெண்டு விஷயம் முக்கியமானது, ரெண்டு விஷயம் முக்கியமானது. ஒன்று, அவருடைய அண்ணன் ஈவேக்கி, அண்ணன் மகன் ஈவேக்கி சம்பத்தினுடைய கல்யாணம். அந்த ஈவேக்கி சம்பத்தினுடைய கல்யாணத்தை யார் தலைமை தாங்கி நடத்தி வச்சா தெரியுமா, நாத்திகர் நடத்தி வைக்கல. நாத்திகர் ஈவேக்கி சம்பத்தினுடைய கல்யாணம் யாரால் நடத்தப்பட்டது தெரியுமா, யார் முதல் இடஒதுக்கீடை அமல்படுத்தினாரோ அந்த முத்தையா முதலியார், சைவ பழம் முத்தையா முதலியார், நெற்றி நிறைய விபூதி பூசக்கூடிய முத்தையா முதலியார், முத்தையா முதலியாருடைய தலைமையில் தான் தந்தை பெரியார் என்ன செய்கிறார், ஈவேக்கி சம்பத்துக்கு கல்யாணம் செய்து வைக்கிறார். அவரு மிகப்பெரிய ஆன்மீகவாதி. யாரு அவரு? நீங்க குடியரசு பத்திரிகையினுடைய முதல் இதழ துவக்கி வச்சது யாரோ, ஒரு ஞானி அடிகளார், திருப்பாதிரி ஞானி அடிகளார்னு சொல்லுவாங்க, ஒரு அடிகளார், ஒரு ஆன்மீக பெரியார். அவர் தான் என்ன செஞ்சாரு, குடியரசு இதழை முதலில் துவக்கி வைப்பார். அவர் அன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த எல்லோரையும் நினைச்சு கொண்டு போற ஏற்பாட்டில்தான் இருந்தாரு. கடவுள் இல்லை, கடவுளை நம்புவன் முட்டாள், கடவுளை நம்புவன் காட்டுமிராணி என்ற குரல் பார்ப்பனர்கள் இவர்களுக்கு கொடுத்த வேகத்துல தான் தந்தை பெரியார் 67 பின்னாடி தான் அதை பேசினார். அதே போல நாகமையார், நாகமையார் மறைவுக்கு பிறகு அவருடைய படத்தை யார் திறந்து வச்சா, ஈரோட்டில் அவருடைய படத்தை திறந்து வச்சது திருவிக்கா. திருவிக்கா ஈரோட்டில் காவிரி ஆற்றுல குளிச்சுட்டு எந்திரிச்சு வெளியே வராரு, வெளியே வருகிற பொழுது திருவிக்கா கையில் விபூதியை கொடுக்கிறார் பெரியார். நீங்க எப்படி விபூதியை, ஏன்னா இவர் நாத்திகர், ஆனால் திருவிக்காவுக்கு விபூதி கொடுக்கிறார். அவர் பட்ட நெத்தி நிறைய திருவிக்கா பூசுகிறார், கரையில் காவிரி கரையில் நின்று கொடுத்தவர். அவரை வந்து என்ன செய்யறாங்கன்னா, இந்துக்களுக்கு விரோதின்னு பேசுறாங்க. அதுக்கு பின்னாடி நீங்க பண்ண கொடுமையிலதாய் அவர் அப்படி ஆடுறாரு. ஆக இந்த மாதிரி எல்லாம் தந்தை பெரியார் எல்லோரையும் மதித்தார், எல்லோரையும் மதித்தவர் தந்தை பெரியார், மதம் ஜாதி எல்லாத்துக்கும் கடந்தவர் தந்தை பெரியார். அந்த அடிப்படையில் தான் நம்ம அவரை அணுக வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனால் இன்னைக்கு ரஜினிகாந்த் வந்து என்ன பேசுறாரு, இன்னைக்கு வந்து கந்த சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்துவது சரியில்லை, எந்த மதத்தையும் புண்படுத்தக்கூடாது, ரொம்ப நன்றிங்க, நீங்க சொல்றது நன்றி, எல்லாருக்குமே அதுதான் என்ன,
யாரும் இழிவுபடுத்த கூடாது. ஆனா நீங்க அதுக்கு மட்டும் வந்து பூனை எதுக்கு எட்டி பார்க்குது வெளியா, பூனைக்குட்டி இதுக்கு மட்டும் எதுக்கு வெளியே எட்டி பார்த்து ரெண்டு நாளா இடஒதுக்கீட சோழிய முடிச்சாலே, அதை பத்தி ரஜினிகாந்த் பேச வேண்டாமா? நான் என்ன கேட்கறேன், இப்ப என்ன பாட்டு பாடணும் தெரியுமா? கந்தல் சஷ்டியில கவுண்டர்களை கதிர்வேல் காக்க, எடப்பாடியை இனியவேல் காக்க, தேவர்களை கதிர்வேல் காக்க, நாடார்களை இனியவேல் காக்க, கோணார்களை வடிவேல் காக்க, வன்னியரை திருவேல் காக்க, கவுண்டரை வளம்பெற காக்க, செட்டியாரை பெருவேல் காக்க, முதலியாரை அருள்வேல் காக்க, மூப்படாரை பருவேல் காக்க, செங்குந்தரை செவ்வேல் காக்க, நாயக்கரை நல்வேல் காக்க, நன்குடி வேளாளரை அயில்வேல் காக்க. இப்படிதான் நீ பாடணும். இந்த பாட்டை பண்ண போதுமா? இடஒதுக்கீடு வேணும்ல? இத்தனை சமூகங்கள் இருக்கிறார்கள், இத்தனை சமூகங்களுடைய ஆண்டாண்டு காலமாக போராடி பெற்ற உரிமையை இன்றைக்கு இலகுவாக பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய பார்ப்பனிய தலைமை பறிக்கிறது. அதற்கு எதிராக வேடிக்கை பார்த்து கொண்டு, அதற்கு எதிராக இன்னைக்கு நீங்க இருக்கிற ரோட்டில் ஆண்ட பெருமரை பேசிக்கிட்டு மீச வச்ச போர்டை வச்சுக்கிட்டு என்ன செய்ய போறீங்க, என்ன செய்ய போறீங்க? நாங்க அந்த பரம்பரை, நாங்க இந்த பரம்பரைன்னு பேசுறீங்கள, எல்லாத்தையும் கொண்டு போய் என்ன செஞ்சிட்டான், தரை மட்டத்தில் கொண்டு போய் வச்சிட்டானே. இதற்கு எதிரான போராட்டத்தை தமிழ் மண் வீறு கொண்டு நடத்த வேண்டும் அப்படிங்கிற வேண்டுகோளை நாம் எல்லோரும் சேர்ந்து எழுப்ப வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை யார் காப்பாற்றுவது என்று தெரியவில்லை. அதற்கான போராட்டத்தை கட்சிகள் துவங்கி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தந்தை பெரியார் நடத்திய போராட்டம் 1920 திருநெல்வேலியில் துவங்கி எந்த ஒரு போராட்டமும் திருநெல்வேலியில் தான் தோணும், எந்த ஒரு போராட்டமும் தெற்கில் இருந்துதான் தோணும். இந்திய விடுதலை போராட்டத்தினுடைய முதல் போராட்டம் திருநெல்வேலியில் நெற்கட்டும் செவலியில் இருந்து தான் துவங்கியது. அதே போல தந்தை பெரியார் 1920 திருநெல்வேலி மாநாட்டில் தான் எழுதினார், திருநெல்வேலி தெற்கில் இருந்து மிகப்பெரிய அடையாளத்தை பெற்ற ஒரு பூமி, இங்கிருந்து மிகப்பெரிய போராட்ட களங்கள் எழுந்திருக்கிறது, அப்படிப்பட்ட திருநெல்வேலி. ஆனால் திருநெல்வேலியில் தூத்துக்குடியில் நடந்த மாநாட்டில் தந்தை பெரியார் பேசுகிறார். பெரியார் பேசிய எல்லா பேச்சுகளும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான போராட்டங்களாகத்தான் அவர் முன்வைத்தார். அந்த அடிப்படையில் தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் உருவாக்கி தந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும், இடஒதுக்கீடை பாதுகாக்க வேண்டும். அரசியல் அமைப்பு சட்டம் அண்ணல் அம்பேத்கரால் எழுதப்பட்டது. அண்ணல் அம்பேத்கர் உருவாக்கிய அரசியல் அமைப்பு சட்டத்தை வைத்துக் கொண்டு இந்தியாவில் RSS ஆள முடியாது. எனவே அரசியல் அமைப்பு சட்டத்தை சீரழிக்கக்கூடிய வேலையை RSS திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறது. அரசியல் அமைப்பு சட்டம் தகர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கு எதிராக தமிழ் மக்கள் வீறு கொண்டு எழ வேண்டும் என்ற வேண்டுகோளை முகநூல் நேரலை வாயிலாக வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.